வெல்கம் டு ஆராஸ் கிச்சன் விளாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு மூணு முட்டை எடுத்துக்கோங்க இந்த முட்டை வந்து உள்ளே முங்கிடுச்சுன்னா நல்ல முட்டை வெளியில் வந்து மிதந்திருந்ததுன்னா அது வந்து முட்டை சரியில்லைன்னு அர்த்தம் அதை வந்து உடனே கீழே போட்டுருங்க அடுத்து வந்து நம்ம என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் ரெண்டு தக்காளி ஒரு மிளகாய் அப்புறம் தேவையான அளவு வெங்காயம் இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் போதும் இதெல்லாம் கட் பண்ணுறது ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணிடுங்க பச்சை மிளகாயை கட் பண்ணிடுங்க வெங்காயத்தை வந்து பாதி கட் பண்ணிடுங்க பாதி தட்டி வச்சுக்கோங்க இது வந்து அரைக்கிறது ஒரு தேங்காய் சில் அப்புறம் வந்து சீரகம் வெள்ளைப்போடு வெள்ளை போடுக்கு தொளி உரிக்கிறதுனாலும் உரிச்சிக்கோங்க உரிக்கட்டாலும் இருக்கட்டும் இதில் வந்து நெடக்கலை பருப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் அடுத்து வந்து எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு மஞ்சள் இதெல்லாம் தேவையானாலும் போட்டுக்கோங்க கருவேப்பில உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இது வந்து பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இது வந்து வெங்காயத்தை வந்து நான் வந்து தட்டி வச்சுருக்கேன் இது வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அடுத்து அடுத்து தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கிடணும் இந்த மிளகாய் ரெண்டாக கட் பண்ணிடுங்க இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க கடுகு புரிஞ்சதும் உளுந்த பருப்பு போடுங்க அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இது மூணு வெடித்ததும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தை போட்டுவிட்டு அப்புறம் தட்டி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தை போடுங்க தட்டி வச்சு வெங்காயம் வந்து நல்லா சாறு வந்து உள்ளே இறங்கும் இது ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வதக்கி முடிச்சுட்டு இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு மிளகாயை போட்டுருங்க போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சா அடுத்து தக்காளியை போடுங்க தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கிடணும் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசியை வதங்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் கிரேவி எனக்கா வைக்கல குழம்பு எனக்கா வைக்க போகிறேன் அதனால் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் புளி குழம்பு போடுவில அது இந்த ஸ்பைசி எல்லாம் குழம்பு மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க கிரேவி மாதிரி வைக்கல ஸ்பைசி கம்மி பண்ணிக்கோங்க உப்பு இந்த மிளகாய் தூள் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் குழம்பு மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் இப்போ வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கோங்க அதை நல்லா கொஞ்சம் மிக்சியில் உள்ளதை லைட்டாக கழுவி அப்படியே ஊற்றிடுங்க கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நான் குழம்பு மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இது கொதி வந்த உடனே தான் முட்டையை ஊற்றணும் இப்போ மூடி வச்சுருங்க இப்போ வந்து கொதி வந்துடுச்சு இப்போ வந்து முதல்ல ஒரு முட்டையை வந்து உடச்சி ஃபுல்லாக ஊற்றிடுங்க ஊற்றி விட்டுட்டு கலக்கி விட்டுருங்க அப்போ தான் அந்த குழம்பு ஃபுல்லாக அந்த முட்டை இருக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஒரு மூணு முட்டையை உடைச்சி அப்படியே மு ஊற்றிடுங்க அதை வந்து கலக்கி விடக்கூடாது அதை வந்து அப்படியே இருக்கும் ஃபுல் முட்டையாக நாங்கள் வந்து இந்த மூணு முட்டையும் எங்களுக்கு அப்படி வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை கலக்கி விடாமல் அப்படியே ஊற்றிருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை ஊற்றி உடைச்சி விட்டுக்கோங்க உடைச்சி விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க அடுத்து மூணு முட்டையை உடச்சி அப்படியே ஊற்றிடுங்க இது மாதிரி ஊற்றினா போதும் கிண்டி விட வேண்டாம் நாங்கள் கலக்கி விடாமல் மூணு முட்டையை அப்படியே ஊற்றிருக்கோம் இது வந்து குழம்புல வந்து சேராது அப்படி தனியாக இருக்கும் இந்த முட்டை மட்டும் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் இதை விட அது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை போட்டு கலக்கி வச்சது இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க முட்டை வந்து அடி பிடிச்சிரும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க அப்படி எடுத்து விட்டுக்கோங்க இப்போ வந்து எனக்கு முட்டை வெந்துருச்சு உங்களுக்கு அப்படி மேலே வேகலாம் அப்படின்னா பிரட்டி போட்டுக்கோங்க எனக்கு இப்போ வந்து மேலே ஃபுல்லாக வெந்துருச்சு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணியாச்சு இது வந்து இது மாதிரி கொதி வந்து கிட்ட தண்ணி